பிடிஎஸ் அன்பீது எங்களுக்கு வணங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிங்கன்னா, இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஆக்டர்ன்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃப்ரம் இந்தியா பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேர் எதிர்பார்த்துட்ருக்கு, நிறையா பேர் ட்ரீமாக நினச்சிட்ருக்கு, நிறைய பேர் கனவு எப்படி வேணால் சொல்கிறா டாப் ஆஃப் த பீக் இருக்கிறது தான் கே ட்ராமா கே மூவிஸ். அந்த வாய்ப்புகள் கிடைக்காதா எனக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா, இந்தியன்கள் நம்ம சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது ஒன்று இல்லை ரெண்டு, ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்டையும் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க யார், எப்படி போனாங்க, அண்ட் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் அதனால் நமக்கு ஒரு லெசன் கற்றுக்க முடியும், ஒரு தத்துவம்னே சொல்லலாம். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி என்ன தான் கொரியாலன்னு தாறுமா நியூஸ் உங்கள்கிட்ட கொண்டாந்து கிடச்சிக்கிட்டே நினச்சிங்கன்னா, மறக்காம சவப்பொருளில் சும்மா தான் இருக்கும், ஃப்ரீ தான், அதை அழுத்தி விட்டு அண்ட் பக்கத்தில் பெல்ல கொண்டு ஆளில் போடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஒன் ஆஃப் த டாப் பிக் ட்ரீம் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நத்திங் பட் நம்ம அனுஷ்கா சென் தான். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க எவ்வளோ பாப்புலர், எவ்வளோ செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 39 மில்லியன் சப்ஸ்கிரைபரா இல்லை ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் அதுதான். ஸோ நமக்குலாம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஸோ தெரியாது. ஸோ அவ்வளோ அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் பாலிவுட்டில் ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ அவங்க பெரியாள் தானே ப்ரோ, அவங்க போகலான்னு சொல்லி கேட்டேன், நம்ம ஊரில் நிறையா பேர் பெரியாளாக தான் வந்துட்டுருக்காங்க. பட் எல்லாருக்குமே இதை கேட்ட நம்ம கே வாய்ப்பு வந்து ரொம்பவே ரேர்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இவங்களோட ட்ரைனிங்னாலும் இவங்களோட எஃபெக்ட்னாலையும் பார்த்திங்கன்னா, ஒரு லாஸ்ட் டைம் வந்து கொரியா போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுருந்தாங்க, எபிசோட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதிலே நமக்கு ஹிண்ட் கிடச்சிருந்துச்சி இவங்க வந்து கேட்டாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து ரிட்டர்ன் அடிச்சிட்டாங்க. ஸோ என்ன நினச்சேன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் நிறையா பேர் இருந்துருந்தாங்க. ஸோ அந்த நிலமையில் பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி வந்து கொரியா போய் அவங்க க்ரூ மெம்பர்ஸ் கூட நிறையா ஃபோட்டோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா கே ட்ராமா கே மூவிஸ் வந்து டேக் பண்ணி அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்காங்களா, இதுதான் ஸ்பெஷல் ஹிண்ட்டாக இருக்குது. சிம்பிளாக சொல்லலாம், ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு அது லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதில் என்ன ரோல் பண்ணிக்காங்க ஏது பண்ணிக்காங்க இது வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணல. பட் அதோட டேரக்டர் மட்டும் சொல்லியிருக்காங்க, அண்ட் நிறையா க்ரூ மெம்பர்ஸ் வந்து கொரியனால் கண்டிப்பாக கொரியன் சீரீஸாக தான் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த எபிசோட்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கதான் வந்து அவங்க மேக்கப்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் கொரியல் நிறையா பிளேஸையும் ரிவீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன ப்ரோ, நமக்கு என்ன, அவங்க போகிறது நல்ல விஷயம், சூப்பரான விஷயம், இந்தியாவை சேர்ந்தாங்க அதுவும் ஸ்பெஷல் தான். பட் நமக்கு என்ன இதில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்குவிட் கேம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு இந்தியன் பர்சன் நடிச்சிருந்தார். இப்போ வந்து ஒரு பொண்ணு இங்கேருந்து போகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய வாய்ப்பு. சரி ப்ரோ, அவங்க ஆல்ரெடி பெரியவில் போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்ரேயா லங்காவும் போகிறாங்க, பிரியங்கா மஜுந்தரும் போகிறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து இத்தனை பேர் போகிறப்ப இவங்களும் போய் இதை ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃபஸ்ட்டு போய் கேபாப் ஐடியல் ஆகி ஹிட் ஆச்சு, அடுத்தது ஸ்ரீலங்கா உள்ளார் போனாங்க, இவங்களும் போய் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது ஒரு வேளை நம்ம கூட சேர்ந்த யார் வேணால் வந்து அதே கே ட்ராமா ஆக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க இது மாதிரி படியை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இப்போ இருக்க இன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்தியாவை சேர்ந்து இவ்வளோ பேர் போய் செம்மையாக ஆக்டிங் பண்ணி கொடுத்தா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் கொரியாவும். ஸோ அங்கேயும் போய் உங்களுக்கும் ஒரு வரிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஏன்னு கேட்டால் நிறையா பேர் வந்து கே ட்ராமா கே பாப் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்து நிறையா பேர் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வர பேர் நிறைய பேருக்கு சிக்கல் என்ன, இந்த கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணுறோம் பட் சில டைம் வந்து நம்ம ஃபெயில் ஆகிறத பார்த்துட்டு அப்படியே விட்டுறோம். பட் அதனால தான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை பேர் வந்து சக்ஸஸ் ஆக ஒரே ரீசன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ட்ரீம் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. என்ன தான் அவங்க எவ்வளோ பெரிய ஃபெயிலில் பார்த்தாலும் சரி, எவ்வளோ தான் டைம் போனாலும் சரி, அந்த நம்பிக்கையை வச்சு அது மேலே என்ன தான் ஃபெயிலர் ஆனாலும் அவங்க எஃபெக்டை போ விடாமல் அதே ஒர்க் அவுட் பண்ணி ட்ரெயின் ஆகி அட் த பீக் இப்போ வந்து அவங்க ட்ரீமை தொட்டுட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க எந்த ஃபெயிலரை பார்த்தாலும் வந்து தாண்டி போய் அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. அண்ட் முயற்சி விடாமல் வர எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி அட்லாஸ்ட் இங்கே இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் தோத்தாலும் சரி, ஃபஸ்ட்லே ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஒன் ஆஃப் த பெரிய வாய்ப்பாக இருக்கும், அதுக்கு ரொம்பவே லக்கு வேணும். ஸோ இருந்தாலும் மொதல் வாய்ப்பு போச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, டைம் எடுத்து உங்களே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் பண்ணிட்டு அடுத்தடுத்த வர வாய்ப்பை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அது தப்பே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணுறதில். ஸோ ட்ரை பண்ணி போங்க. அண்ட் நம்பிக்கை வச்சுன்னா ஒன் டே அது கண்டிப்பாக நடக்கும், அதுதான் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி தான் ட்ரை பண்ண நிறையா பேர் உங்கள் கண்ணு முடி எழுந்துட்டுருக்காங்க. யாருமே வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் போனவங்க கிடையாது, ஒன் ஆஃப் த பெரிய பெரிய அட்டம்ப்டில் போனவங்க தான். ஸோ இதில் என்ன ப்ரோ வந்து அது கேட்டுறாமல் கே லைஃப்க்கு ஓஃபே ஆகும், பட் நம்ம லைஃப்க்கு என்ன லக்காக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்க்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளும் இதேமாரி லைஃப்பில் வந்து நமக்கு பிடிச்ச ட்ரீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முயற்சி விடாமல் அதுமாரி நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது எத்தனை ப்ரோ, ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், ரெண்டு தடவை ட்ரை பண்ணலாம், ஒரு சரி 10 தடவை ட்ரை பண்ணலாம், அது கிடைக்கலாம் விட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதேமாதிரி ஒரு பொண்ணு விட்டுருந்தா கிட்டத்தட்ட இப்போதைக்கு 1.6 crore சம்பாதிச்சிருக்க முடியாது. என்ன ப்ரோ சொல்லணும் கேட்டிங்கன்னா, ஹைதராபாத் சேர்ந்த ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 51 தடவை வந்து ட்ரை பண்ணி கூகுளுக்கு அப்ளை பண்ணிட்டு, இப்போ கடைசியாக வந்து கூகுளுக்கு அப்ளை பண்ணி 52வது தடவை ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகி கிட்டத்தட்ட 1.6 crore வந்து அவங்க ஃபஸ்ட்டு சேலரி பேக்கேஜாக இருந்துருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? பட் அது நடந்திருக்கு இப்போ தான். ஸோ இது மாதிரி வந்து வாய்ப்புகளை வந்து
நம்ம முட்டாள்தனமாக வந்து பார்க்குறது தப்பு தான், பட் வந்து நம்பிக்கை வச்சு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஃபுல் எஃபர்ட்டாக போட்டு ட்ரை பண்ணால் கிடைக்குங்கிறத ஒரு உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட். அண்ட் இப்போதைக்கு இந்த ஆடிஷன்ஸும் இல்லை, கண்டிப்பாக நான் வரப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் சொல்லிட்டு விடைபெறேன். நான் தான் ஆஜேஸ் ராங்கி. டேக் கேர், பை பை. சேவரம் பார்த்துக்கோங்க. டாடா.